Hi, we are Yo-Yo Couple. So, உங்களுக்கு யூடியூப்பில் ஃபஸ்ட்டு நாங்கள் வீடியோ பண்ண போகிறது இவங்களுடைய டெலிவரி டேட் இன்னைக்கு. ஸோ அதனால் அதை பற்றி தான் நாங்கள் இன்னைக்கு உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அண்ட் திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் வீடியோ ஆல்சோ பிளாக் வீடியோ. அண்ட் இப்போ டைம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 4:27. அவங்க இப்போ லேபர் பெயின் வந்திருக்கு. ஸோ அதனால் நாங்கள் பாலாஜி ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம். ஸோ நாங்கள் இப்போ உள்ளே போக போகிறோம், வாங்க. அண்டு நேற்று நைட்லேருந்தே அவங்களுக்கு வந்து கான்ட்ராக்ஷன்ஸ் ஜாஸ்தி இருந்தது. அண்டு மார்னிங் 1:00 ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. ஐம் ஸோ ஹாப்பி டுடே. என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அண்டு விஷ் மீ த பெஸ்ட் லக் அண்ட் விஷ் யூ த பெஸ்ட் லக் ஆல்சோ. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோரில் யாருமே இல்லை, நானும் மாயாவை மட்டும்தான் இருக்கோம். மணி பார்த்தீங்கன்னா 4:30 ஆக போகுது. அண்டு நாங்கள் தான் ஃபஸ்ட் இன்னைக்கு. ஸோ லெட்ஸ் சீ வாட்ஸ் கோனா ஹேப்பன். அண்ட் இதுதான் எங்களுடைய ஃபஸ்ட்டு இனிஷியல் வீடியோவாக இனிமேல் நாங்கள் கண்டினியூ பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு அவங்க வந்து இதுக்கப்புறம் பேபிக்கு என்னென்ன ஹெல்த் டிப்ஸு அது சொல்ல போகிறாங்க. நிறையா லைக் ஆர்ட் சம்மந்தப்பட்டதெல்லாம் சொல்ல போகிறாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட்ஸ்லாம் வந்து யூடியூப்பில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் தான் அதுக்கு சப்போர்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்ம என்னென்ன நெக்ஸ்ட் அப்டேட் லெவல்னு அவங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். ஸோ லெட்ஸ் சீ. மாயா பார்த்தீங்கன்னா லேபர் பெயினில் இப்போ உட்காந்துருக்காங்க. ஸோ முகக்கவசம் அணிந்து கொண்டு மொபைலில் தன்னுடைய கான்ட்ராக்ஷன்ஸ்லாம் வந்து செக் பண்ணி மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நேற்று நைட்டுலேருந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி காலையில் நம்ம சீக்கிரம் வந்து அட்மிட் ஆகிற நிலைமை ஆயிடுச்சு. என்னென்னு பார்ப்போம். ஸோ டாக்டர் வந்து இதுக்கப்புறம் கன்சல்ட் பண்ணி தான் சொல்லுவாங்க. ஸோ இவங்க தான் இப்போ அட்டன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்ன சினாரியோ நடந்ததுன்னா, நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கப்புறம் டாக்டர்ஸை மீட் பண்ணோம். மீட் பண்ணோன்னா என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக பிளட் பேங்க் வந்து இப்போ ஓப்பனில் நமக்கு இல்லை. அதனால் நம்ம அவங்களுக்கு வந்து சேஃப்டிக்காக பிளட்டு தேவைப்படும். அதனால் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே பார்த்துக்குறீங்களா இல்லை வந்து ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் எக்மோர் கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்ற மாரி ஒரு விஷயம் கேட்டாங்க. நான் சொன்னேன் இல்லை, நம்ம இங்கேயே ட்ரை பண்ணலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையாக சொல்லி நான் ஏதாவது மூலமாக பிளட் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அவங்களே வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ் வச்சு ஓகே நோ ப்ராப்ளம் நம்ம அட்மிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லிவிட்டு, இப்போது மாயா இஸ் இன் எ ஜென்ரல் வார்ட் அண்ட் நவ் ஷீ இஸ் ஃபீலிங் வெரி மச் பெயின். இவங்க ரொம்ப பெயினில் உட்காந்துட்ருக்காங்க. பாவம், உட்காரவே முடியல ஃபஸ்ட் ஆஃப் ஆல். இருந்தாலும் வேறு வழி கிடையாது, உட்காந்து தான் ஆகணும். ஸோ இந்த ரணகாலத்துலேயே அவங்களுக்கு வந்து டிக்டாக்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டாங்க. நான் போயிட்டு மெடிசன் வாங்கிட்டு வர கேப்பில், அட்மிஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு வர்ற கேப்பில் இதெல்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். அண்டு ஸோ அதனால தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அண்ட் நீங்கள் என்ன ப்ரியராக உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களோ இல்லை உங்கள் சிஸ்டர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களோ, முன்னாடி எந்த ஹாஸ்பிட்டல் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்களோ, பிளட் அவைலபிள் இருக்கான்னு முன்னாடியே கேட்டு வச்சுருங்க. கடைசி நேரத்தில் வந்து பிளட் இல்லை அது இல்லைன்ற மாதிரி ஏதோ சொன்னாங்கன்னா நம்மளுக்கு ஒரு இஷ்யூவாக அது க்ரியேட் ஆகுது. அண்ட் நம்மளும் பேனிக் ஆகும், மற்றவங்களும் பேனிக் ஆவாங்க. ஸோ அந்த இஷ்யூஸை நீங்கள் வராமல் நீங்கள் அது என்னென்னு முன்னாடியே கிளியர் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு அப்டேட் பண்ணுறேன், என்னன்ட்டு பார்ப்போம். இப்போ என்னென்னா, டாக்டர் வந்து பிஃபோர் ப்ரெக்னென்சி வந்து கோவிட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, பிஃபோர் டெலிவரிக்கு முன்னாடி. ஸோ அதுக்காக இப்போ நாங்கள் வந்து கோவிட் டெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ எப்படி எடுக்கிறாங்க நீங்கள் பாருங்கள். ஸோ மாயாவோட ரியாக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்படி தான் கோவிட் டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க. டீப் த்ரோட்குள்ளே அந்த பட்ஸு இன்சர்ட் பண்ணுறாங்க.
இப்போ டீப் நாஸ்ட்ரல்குள்ளே இன்சர்ட் பண்ண போகிறாங்க. மாயாவால் இதுக்கே முடியலை, கண்ணிலேருந்து தண்ணி வரும் இப்போ அடுத்து. ஸோ நார்மலாக இருக்க சொல்கிறாங்க. ஸோ கோவிட் டெஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிஃபோர் டெலிவரிக்கு. ஏன்னா இந்த ரிசல்ட் இருந்தால் தான் அவங்க நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு எதுவும் இல்லை இப்போது அப்படின்ட்டு ப்ரூஃப் பண்ணதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு ப்ராசஸே நடக்கும். ஸோ அதனால் இவங்க எவ்வளோ சீக்கிரத்தில் ரிப்போர்ட் தராங்களோ அவ்வளோ சீக்கிரத்தில் இவங்களுக்கு நெக்ஸ்ட்டு. ஜி ரொம்ப தேங்க்ஸ் ஜி. ஸோ இப்போ மணி பார்த்தீங்கன்னா 5:00 ஆக போகுது. நாங்கள் மார்னிங் 4:00 வந்தோம். பட் மாயாவுக்கு வந்து இன்னும் பெயின் வந்து ரொம்ப இன்டியூஸ் ஆகலை அப்படின்ட்டு. ஸோ வி ஆர் ஸ்டில் வெயிட்டிங். இன்னும் அவங்களுக்கு சில பல எக்ஸசைஸ் போயிட்டுருக்கு. ஸோ வாக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பெயின் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு சொல்கிறாங்க, டிக்ரீஸ் ஆகுது சொல்கிறாங்க. ஸோ நவ் ஷி இஸ் டூயிங் எக்ஸசைஸ். இப்போ ரொம்ப டயர்டாயிட்டா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா. பட் இருந்தாலும் வி ஹாவ் டு டூ இட் சக்ஸஸ்ஃபுல்லி, கிவ் பர்த் டு சைல்ட் ரைட். அதுதான் ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க வெளியே நிறைய பேர். அவங்க ஒய்ஃப் ஃபுல்லாக டெலிவரி பண்ணியிருக்காங்க. நானும் அவங்கள போலவே ஒருத்தனா நின்று என் செல்ல மாயாவை வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஹெல்த் கண்டிஷன் இப்போ ஓகே, ஆனால் அவங்க இன்னும் கொஞ்சம் பெயின் இன்டியூஸ் பண்ணி எனர்ஜி வேணும் அதுக்கு. ஸோ இந்த மெத்தட் எதுக்காகனா அவங்களுக்கு வந்து இந்த பெயின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த மெத்தட் பண்ணுறாங்க. ஸோ வாக் பண்ண பண்ண பேபி வந்து கீழே நல்லா இறங்கும், பெயின் வர ஆரம்பிக்கும். ஓகே. ஹாய், காலையில் 4:30 வந்திருந்தோம். மாயாவுக்கு பெயின் வந்ததுன்னு சொல்லிட்டு இப்போ பண்ணி பார்த்தீங்கன்னா 9:00 ஆகிடுச்சு. இப்போ தான் அவங்களுக்கு வந்து வாட்டர் பிரேக் ஆகிருக்கு. ஸோ எல்லோரும் தடப்படலாம் வந்து டாக்டர்ஸ் வந்து லேபர் வார்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் வந்து அவங்கள லைக் டெஸ்ட் பண்ணிவிட்டு வந்து சொன்னாங்க, இட் வில் டேக் சம் டைம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நல்லபடியாக அவங்களுக்கு வந்து பேபி வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டெலிவர் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வில் வெயிட் அண்ட் இன்னும் குழந்தைய பார்க்குறதுக்கு நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். லெட்ஸ் ப்ரே ஃபார் த பெஸ்ட். ஸோ கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது, கூட அத்தையும் இருக்காங்க சப்போர்ட்க்கு. அண்ட் என்ன சொல்கிறது என்ன பேசுறதுன்னு தெரியல, நான் நிறையா உளறி இருப்பேன் வீடியோவில். ஸோ அதெல்லாம் மைண்ட் பண்ணாதீங்க. திஸ் இஸ் மை ஃபஸ்ட் வ்ளாக், உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஷேர் பண்ணணுன்ட்டு நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மைட் பி போக போக அந்த நர்வஸ்லாம் போயிடும், சரியாயிடும். அவங்க என்ன ரிசல்ட்டில் இருக்குதுன்னு தெரில, மாயா எப்படி இருக்காங்கன்னு தெரியல. அவங்க பார்க்கணும் போல் இருக்குது, ஆனால் இப்போ முடியாது, அனுப்ப மாட்டாங்க. லேபர் வார்டுக்குள்ளே சான்ஸே இல்லை. நான் ஆக்சுவலி கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணேன், டாக்டர் நான் வந்து உள்ளே பார்க்கலாமா இருக்கலாமான்னு கேட்டேன், அதுக்கு வாய்ப்பே இல்லைன்ட்டாங்க. ஸோ எனக்கு அந்த சான்ஸ் கிடையாது. ஸோ இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட்டு பேபிக்கு வர அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் ட்ரை பண்ணலாம், அதுக்குள்ளே நம்ம நல்லா க்ரோத் ஆகணும். கண்டினியூ பண்ணுறேன், வெயிட் பண்ணி இந்த பேபி டெலிவரியில் பாருங்கள், இந்த ஃபுல் வீடியோவை பாருங்கள். திடீர்னு டாக்டர் நடந்து வந்துட்டு உள்ள பேஷண்ட்டாக இருக்கிறவங்க உங்கள் ஒய்ஃபான்னு கேட்டாங்க. ஆமாம், அவங்களுக்கு பையன் பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு ஹாப்பியாக எனக்கு வந்து பாய் பேபி வந்து இன்றைக்கி அந்த கிஃப்ட் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ மயங்க் வந்திருக்காரு வேர்ல்டுக்கு. ஸோ அவனை நம்ம எல்லோரும் ப்ளெஸ் பண்ணலாம். சீக்கிரம் அவனை வந்து நான் உங்களை எல்லாருக்கும் காமிக்கிறேன். இப்போ அவங்களையும் மாயாவையும் காமிக்க முடியல. ஸோ அவங்க உள்ளே இருக்காங்க, நாங்கள் வெளியே இருக்கோம். நாங்கள் அந்த ஹாப்பினஸில் நான் இன்னும் டைவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்கள் பிளெஸிங்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்காக ப்ரே பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச், ஐ லவ் யூ ஆல். Yeah.
பாபா பாபா நல்லா